இன்றைய மன்னா சங்கீதம் 52:9 வசனம். சங்கீதம் 52:9, நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கு துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன், உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாய் இருக்கிறது. இங்கு தாவீது சொல்லுகிறார், நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கு துதித்து உமது நாமத்துக்கு காத்திருப்பேன். கர்த்தருக்காக காத்திருந்த ஒரு நபர் தாவீது. இந்த கர்த்தருக்காக காத்திருந்த நாட்கள்ல அவர் என்ன செய்தாராம்? துதித்தாராம். அடுத்து இன்னொன்னு என்ன செய்தாராம்? கர்த்தரே இதை செய்தார் என்று மௌனமாயிருந்தாராம். சொல்லப்படுற, நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்துக்கு காத்திருப்பேன். அவர் பதறல, ஆனா துதித்தார். கர்த்தருடைய நாமத்துக்காக, கர்த்தருடைய காலத்துக்காக காத்திருந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு காத்திருப்பின் காலத்துக்குள்ளாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். கர்த்தரை துதியுங்க, அவருக்காக தொடர்ந்து காத்திருங்க. அவரே செய்தார் என்று நினைத்துக் கொள்ளுங்க. அவர் அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. கர்த்தருடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறது. ஜெபிப்போமா. எங்களை அதிகமா நேசிக்கிறேங்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலையில உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும். விசேஷமாக நான் காத்திருப்பு காலத்துக்குள்ளாய் கடந்து செல்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க சோர்ந்து போயிடக்கூடாது. உங்களுடைய நாமத்துக்கு காத்திருக்கிறாங்க, உங்களுடைய காலத்துக்காக காத்திருக்கிறாங்க. துதிக்கிற இருதயத்தை தாரும். நீரே இதை செய்தீர் என்று அவங்க உங்க மேல நம்பிக்கையா இருக்கட்டும். அற்புதத்தை செய்யும் ஆசீர்வதினால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும். ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.